சோ இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் கான்செப்ட பேஸ் பண்ண ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஜாப் பண்றவரா இருக்கலாம், இல்ல ஜாப் தேடிட்டு இருக்கிறாருக்கலாம். இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில தான் இருக்கும். இந்த டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா யூஸ் பண்றதுக்காக, உங்க ஸ்கில்ஸை அப்டேட் பண்றதுக்காக, உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுள் தரப்புல இருந்து ஒரு அபிஷியல் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கோர்சஸ் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து கொட்டி வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு சிலது வந்து நார்மல் கோர்ஸ் அண்ட் ஒரு சிலது வந்து கூகுள் சர்டிபிகேட்டோட கொடுக்குறாங்க. ஸோ சர்டிபிகேட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கோர்ஸுமே பெய்டு இல்லாம ஃப்ரீயா படிக்க முடியும். இந்த வெப்சைட்டுக்கு பாத்தீங்கன்னா கூகுள் டிஜிட்டல் அன்லாக் அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள போறதுக்காக எந்த ஒரு ஏஜ் ரெசிஸ்டன்ஸும் தேவையில்ல, எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் ரெசிஸ்டன்ஸும் தேவையில்லை. யார் வேணாலும், எந்த டைம் வேணாலும், எப்ப வேணாலும், எங்க வேணாலும் போயிட்டு படிக்க முடியும். ஸோ வெப்சைட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளா டிசைன் பண்ணியிருக்காங்க, யார் வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்னது, இந்த வெப்சைட் எதை பார்த்தது அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுன்னா சைன் இன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கிளிக் பண்ண உடனே சைன் இன் வித் கூகுள், சைன் இன் வித் இமெயில் அப்படின்ட்டுருக்கு. ரெண்டும் ஒன்று தான். இது வந்து கூகுள் வெப்சைட்னால நான் வந்து கூகுளில் சைன் இன் பண்ணுறேன். ஓகே, சைன்இன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணி முடித்தவொடனே பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மை லேர்னிங் பிளான், ஆன்லைன் கோர்ஸ், ஆஃப்லைன் ட்ரைனிங், ரிமோட் ஒர்க் மோர் அப்படின்னு இருக்கு. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மை லேர்னிங் பிளான், ஆன்லைன் கோர்ஸ், ஆஃப்லைன் ட்ரைனிங், இது மூணு தான். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து மூணே கேட்டகரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டேட்டா அண்ட் டெக்னாலஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் லென்த் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் லென்த்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இங்கே இருக்கிற எல்லா கோர்ஸுமே ஒரு 2 hours கொடுத்துருக்காங்க, 3 hours கொடுத்துருக்காங்க, 40 hours கொடுத்துருக்காங்க, 50 hours கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹவர்ஸ்லாம் கணக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 2 hours அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 hoursில் இருக்கிற கோர்ஸே வரும். அது மாதிரி 2 to 10 hours, 11 to 20 hours, 20+ hours அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற கேட்டகரி வைஸாக உங்களுக்கு காட்டும். ஸோ அது கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இல்லை சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் இருக்குது, பெய்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. அந்த கோர்ஸும் நீங்கள் பண்ண முடியும். இப்போ பெய்ட் சர்டிஃபிகேட்னா நீங்கள் பெய்ட் பண்ணி தான் அந்த கோர்ஸ் பண்ண முடியும், காசு தான் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோர்ஸ் டிஃபிகல்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாருக்காகனா இந்த கோர்ஸ்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு பிகினர் லெவல் கோர்ஸ் கொடுப்பாங்க. இன்டர்மீடியேட் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும் அது அந்த கோர்ஸ் பற்றி அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இன்டர்மீடியேட் கொடுக்குறாங்க. அந்த அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கோர்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், அதில் கொஞ்சம் இன்னும் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரி வைஸாக கொடுப்பாங்க. இங்கே கோர்ஸ் ப்ரொவைடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் யார் ப்ரொவைட் பண்ணது அப்படின்ட்டு, அதுதான் ஸ்பான்சர்ஷிப் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபண்டமெண்டல் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்க்ளூட் சர்டிஃபிகேஷன். இங்கே சர்டிஃபிகேஷன் கொடுக்குற கோர்ஸ் வந்து ஒரு 2-3 தான் இருக்குது இப்போத்துக்கு, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இன்னும் போக போக அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்குற ஒரு கோர்ஸ் இது. ஸோ கெட் ஸ்டார்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அபவுட் திஸ் கோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே இங்கே இருக்குது. அந்த கோர்ஸில் என்னென்ன சொல்லுவாங்க, ஸோ அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை மாடியூல்ஸ், மொத்தம் 26 மாடியூல்ஸ் இருக்குது இந்த கோர்ஸில். 40 மணி நேரம் இந்த கோர்ஸை படித்தா மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இந்த கோர்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ டியூட்டோரியல் கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் ஆக்சஸ், ரெக்கமெண்டட் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க லாஸ்ட்டில். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா வைகெட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்த அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஜாப் வாங்க முடியுமா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்க முடியும், ஏன்னா இது வந்து கூகுள் ஸ்பான்சர் பண்ணுற ஒரு வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கோர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து க்யூஸ் கேட்பாங்க. இந்த ஃபுல் கோர்ஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அதை ஒரு க்யூஸாக சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மாடியூல் வந்து 26 கொடுத்துருக்காங்க, அதாவது சாப்டர், ஏகப்பட்ட சாப்டர் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோ டு த டிஜிட்டல் அன்லாக்டு, யுவர் டிஜிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி, யுவர் ஆன்லைன் கோல், அதாவது ஏகப்பட்ட கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கூகுள் கிட்டேருந்து வர்றதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கூகுளை யூஸ் பண்ணி, கூகுள் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி, கூகுள் டூல்ஸை யூஸ் பண்ணி, கூகுள் வெப்சைட்டை யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ்லாம் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கெட் ஏ பிஸ்னஸ் ஆன்லைன், மேக் ஏ ஷுர் கஸ்டமர் ஃபைண்ட் ஏ ஆன்லைன், அப்புறம் ப்ரொமோட் ஏ பிஸ்னஸ் வித் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், எக்ஸ்பேண்ட் ஏ பிஸ்னஸ் டு அதர் கண்ட்ரீஸ், கனெக்ட் வித் கஸ்டமர் ஓவர் ஏ மொபைல், ப்ரொமோட் ஏ பிஸ்னஸ் வித் கான்டாக்ட், அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர் நீட் அண்ட் ஆன்லைன் பிஹேவியர், பில்டே கான்ஃபிடென்ட் வித் செல்ஃப் ப்ரொமோஷன். இது மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஃப்ரீ தான் இதில். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஆஃப் கோடிங் அப்படின்ட்டு ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒரே மாடியூல் தான் இருக்குது, 1 hour தான் இந்த சாப்டர். ஸோ உள்ளே போங்க, உள்ளே போயிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா படிங்க. ஸோ ஏனோ தானோ படித்தோம் வெளியே வந்துட்டோம் அப்படின்ட்டுலாம் இருக்காதிங்க, இன்ட்ரெஸ்ட் வச்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டார்ட் ஏ கோர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, 1 hour வீடியோ டியூட்டோரியலோட கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பிடிக்கலன்னா வெளியே வந்துடுங்க. ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள், நிறைய கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசிக் கோடிங் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. கோடிங் சம்மந்தப்பட்டது ஜாவா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்கியூஎல் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, பைத்தான் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, HTML கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துக்கு வந்து கோடிங் வந்து ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் ஐடி கம்பெனிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடிங் பேசிக்னா தெரிஞ்சு, பேசிக் கூட இல்லை, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலே தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு சேர்த்துப்பாங்க ஒரு சின்ன கம்பெனிலே சரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் இன் பப்ளிக் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸே தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டேஜ் மேலே பேசணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும், நிறைய பேருக்கு வந்து பப்ளிக்கில் பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஸ்டேஜ் மேலே ஏறின உடனே அவங்க காலெல்லாம் ஃபுல்லாக நடுங்கி போயிடும், வாயெல்லாம் திக்க ஸ்டார்ட் ஆகிடும், எதனாச்சும் பேசணுன்னா யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு நர்வஸ் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அந்த பயமே அவங்கள தடுத்து நிறுத்திடும். இந்த கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணது மூலயமா அவங்க வந்து உங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது மூலயமா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஜ் மேலே போயிட்டு ஒரு பயம் இல்லாமல் பேச முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, இந்த கோர்ஸ் டீட்டெயில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே மாடியூல் தான் இருக்குது இந்த கோர்ஸில், வித்தின் 1 hour இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு 1 hour இருந்தால் நீங்கள் தைரியமாக வெளியே போயிட்டு பேச முடியும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து வீடியோ டியூட்டோரியலோட இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் யூஆர் லேர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறது மூலயமா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வரும், இன்ஃப்ளூயன்சிங் அதர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கில்ஸ் வரும், சோஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்ற ஒரு ஸ்கில்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த 3 ஸ்கில்ஸையும் இந்த கோர்ஸ் நீங்கள் ஒரே கோர்ஸ் படிக்கிறது மூலயமா உங்களுக்கு கற்றுக்க முடியும். ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்காக?
இல்லை நான் டிவி தான் பார்ப்பேன், இல்லை நான் விளையாட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஒரு ஒரு டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான ஏகப்பட்ட கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, காசுலாம் நம்ம செலவு பண்ணவே தேவையில்ல. இந்த ஒரு 4 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணாவே போதும், அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம கற்றுக்க முடியும். அப்புறம் எதுக்கு மற்றவங்களுக்கு நம்ம காசு தண்ணி வேஸ்ட்டாக, நம்மளே பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் கூகுள் மூலயமா. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க எல்லாமே. இங்கே இல்லாத கோர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, வெப் டிசைன் எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும்னு கொடுத்துருக்காங்க, கெரியர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டெக்னாலஜி பற்றி கொடுத்துருக்காங்க, மிஷின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ப்ரோக்ராம் பற்றி கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. பைத்தான் பேசிக் இருந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து எஸ்கியூஎல்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ப்ரொஃபஷ்னல் மெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக மெயில் சென்ட் பண்ண தெரியலையா, இந்த கோர்ஸ் படிங்க, 1 ஹவர் தான், ப்ரொஃபஷ்னலாக மெயில் அனுப்ப கற்றுக்கோங்க. ஸோ கூகுள் சேட் சர்ச் அது கற்றுக்கோங்க. நீங்கள் யூடியூப்லாம் பார்க்கும்போது கீழே ஆட்ஸ் வரும், அதை பற்றி கான்செப்ட் இது. ஸோ கூகுள் ஆட்ஸ் டிஸ்பிளே கற்றுக்கோங்க, கூகுள் ஆட்ஸ் மெஷர்மெண்ட் கற்றுக்கோங்க. இதெல்லாம் யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கூகுள் ஆட்ஸ் வீடியோ கற்றுக்கோங்க, ஆன்லைன் ஆட்ஸ் கற்றுக்கோங்க, ஷாப்பிங் எப்படி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கோங்க, ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் கற்றுக்கோங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க, இங்கே நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்காக கூகுள் வந்து ஃப்ரீயாக எல்லா கோர்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கோர்சஸ்லாம் படிக்கலாம், இந்த டைம் தான் படிக்கணும், இந்த டேட்டுக்குள்ளே முடிச்சணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஃப்ரீ டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான கெரியர் டெவலப்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல என்ன விஷயமோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.